சுற்று ஒரு 4 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் இன்ஜினுடைய வால்வுட் வர கட்டி இருக்கோம் இங்க ராக்கராம் இருக்கு இங்க ராக்கராம் வால்வு இருக்கு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் எப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் எப்படி பாத்தீங்கன்னா வால்வு ஆபரேட்டிங் மெக்கானிசம் பத்தி பார்க்க போறோம் வால்வு ஆபரேட்டிங் மெக்கானிசம் இன்ஜின்ல வந்து ஒரு சிலிண்டர் ரெண்டு வால்வு இருக்கு இன்லெட் வால்வு அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வு அந்த வால்வுகளை இயக்குறதுக்கு குறிப்பிட்ட நேரத்துல வால்வுகளை திறக்கவும் வால்வுகளை மூடவும் நம்ம தேவைப்படுவது வால்வு ஆபரேட்டிங் மெக்கானிசம் அந்த வால்வு ஆபரேட்டிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால தான் இன்லெட் வால்வு திறக்கும் போது எரிபொருள் கலவை உள்ள சென்றதும் எக்ஸாஸ்ட் வால்வு திறக்கும் பொழுது எரிந்து போன வாயுவான கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு வெளியேறும் உதவுது இந்த வால்வு ஆபரேட்டிங் மெக்கானிசம் மூணு வகையான வால்வு ஆபரேட்டிங் மெக்கானிசம் இருக்கு ஓவர் ஹெட் வால்வு மெக்கானிசம் சைடு வால்வு மெக்கானிசம் அண்டு ஓவர் கேம்ஷாஃப்ட் ஹெட் மெக்கானிசம் இந்த சிலிண்டர் ஹெட்ல வால்வுகள் அமைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு வரக்கூடியது ஓவர் ஹெட் வால்வு மெக்கானிசம் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் ஹெட்ல வால்வுகள் அமைக்கப்பட்டிருக்கு அதனால இதுக்கு வரக்கூடிய மெக்கானிசம் ஓவர் ஹெட் வால்வு மெக்கானிசம் இந்த ஓவர் ஹெட் வால்வு மெக்கானிசத்தில் கேம்ஷாஃப்ட் டேப்பர்ட் புஷ்ராட் ராக்கராம் வால்வு ஆகிய பாகங்கள் இணைந்து தான் வந்து வால்வுகளை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பாகங்கள் இணைக்கப்பட்டிருக்கு ஏன்னா வால்வுகள் சிலிண்டர் ஹெட்லேயும் கேம்ஷாஃப்ட் அதை இயக்க வேண்டிய கேம்ஷாஃப்ட் வந்து கிராங்கேஸ் பகுதியில் இருக்குது அந்த ரெண்டை இணைப்பை ஏற்படுத்தி அந்த இணைப்புகள் மூலமாக வால்வு வைக்கிறதுக்காக தான் டேப்பட்டு புஷ்ராடு ராக்கராம் அசம்பிளி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நாம் இதில் பார்க்கக்கூடியது என்னென்னா வால்வு கிளியரன்ஸ் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் எதுக்காக வால்வு கிளியரன்ஸ் ஒரு வால்வு ஆபரேட்டிங் மெக்கானிசத்தில் கேம்ஷாஃப்ட்டுக்கு அடுத்து டேப்பட் டேப்பட் புஷ்ராடு ராக்கராம் அதுக்கடுத்தாக வால்வு இவை அனைத்து ஒன்றை ஒன்று தொட்டவாறு அமைந்திருக்கு கேம்ஷாஃப்ட் இயக்கத்துக்கு அந்த மாதிரி வால்வுகள் திறந்து மூடக்கூடியதாக இருக்கும் இதில் வால்வு கிளியரன்ஸ் ராக்கராமிற்கும் ராக்கராமிற்கும் இந்த வால்வு டிப்பிற்கும் இடையில தரக்கூடியதான் வந்து வால்வு கிளியரன்ஸ் சொல்லுவாங்க இந்த ரெண்டு கிளியர்களுக்கு வரக்கூடிய தான் வால்வு கிளியரன்ஸ் சொல்லுவாங்க இந்த வால்வு கிளியரன்ஸ் என்ற இடைவெளி ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்ஜின் ஆனது வெப்பமடையும் பொழுது இயந்திர பாகங்கள் எல்லாமே வெப்பத்தால் விரிவடையும் அப்படி விரிவடையும் போது பார்த்தீங்கன்னா டேப்பட் ஆகட்டும் புஷ்ராட் ஆகட்டும் ராக்கராம் ஆகட்டும் முக்கியமாக என்ஜின் வெப்பத்தை நேரடியாக பெறக்கூடிய வால்வு இவை அனைத்தையுமே வெப்பத்தால் விரிவடையும் விரிவடையும் போது அந்த விரிவடையக்கூடிய அந்த சிறிய இடைவெளியை அல்லது அந்த சிறிய நீளத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த கிளியரன்ஸ் கொடுத்தோம் இந்த கிளியரன்ஸ் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா இந்த குளிர்ந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாகங்களும் ஒன்றை ஒன்று ஒட்டி கொண்ட மாதிரி வேலை செய்யும் அப்போ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் என்ஜின் வெப்பம் அடைந்தவுடன் பொருட்கள் வெப்பத்தால் நீட்சி அடைஞ்சு அந்த நேரத்தில் அந்த நீட்சியை வால்வுகள் ஏற்றுக்கொண்டு வால்வுகள் திறந்த நிலையிலேயே காணப்படும் எப்போ வால்வுகள் வந்து அழுத்தப்பட்டு திறந்த நிலையிலேயே காணப்படும் அதனால் அந்த வால்வு கிளியரன்ஸ் கொடுக்காத பட்சத்தில் இந்த வால்வு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய மெக்கானிசம் இயக்கமானது சரியாக இருக்காது வால்வுகள் எப்போவுமே திறந்த நிலையில் காணப்படும் என்ஜினில் பவர் இருக்காது கேஸ் லீக்கேஜ் ஏற்படும் என்ஜின் சக்தி இழப்பு ஏற்படும் அதனால் இந்த வால்வு கிளியரன்ஸ் கொடுக்கலாம் வால்வு கிளியரன்ஸ் இது கொடுக்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா வால்வுகள் மூடிய நிலையில் தான் வால்வு கிளியரன்ஸ் கொடுக்கும் வால்வுகள் மூடிய நிலையில் தரணும் அதனால் வால்வுகள் எந்த ஸ்ட்ரோக்கில் மூடி இருக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்குடைய முடிவில் தான் எல்லா கண்டிப்பாக எல்லா வால்வு மூடிய நிலையில் இருக்கும் அதனால் ஒவ்வொரு சிலிண்டரையும் கம்ப்ரஸ் ஸ்ட்ரோக் எண்டு கொண்டு வந்து நம்ம வால்வுகளை அட்ஜஸ்ட் செய்து கிளியரன்ஸ் தரலாம் அப்போ இந்த சில ஒவ்வொரு சிலிண்டரும் எப்படி சார் எப்படி நம்ம கம்ப்ரஸ் ஸ்ட்ரோக் எண்டு கொண்டு வரோம் அப்படின்னா அதற்காக வால்வு டைமிங் வைக்கிறதுக்காக இங்கே டைமிங் இங்கே இதில் வந்து என்ஜின் டைமிங் வைக்கிறதுக்கு கிராங்க்ஸ் ஆஃப் புள்ளியில் மார்க்கிங் இருக்குது இதற்கு கிராங்க்ஷாஃப்ட் புள்ளியில் மார்க்கிங் ஆனது கொடுக்கப்படும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட் புள்ளியினுடைய இந்த மார்க்கிங் ஆனது இங்கே பாருங்க ஒரு மார்க் தெரியுது இதுவும் அதே சமயத்தில் என்ஜின் பிளாக்கில் இந்த இடத்துக்கு பின்னால் ஒரு மார்க்கிங் இருக்கும் அந்த ரெண்டு மார்க்கிங்கை கோயின்சைட் பண்ணும் பொழுது என்ஜினுடைய முதல் சிலிண்டரில் இதுதான் வந்து என்ஜினுடைய முதல் சிலிண்டர் என்ஜினுடைய முதல் சிலிண்டர் பிஸ்டன் டிடிசியில் இருக்கும் டிடிசியில் இருக்குன்னா ஒன்று அது வந்து கம்ப்ரஷன் எண்டாக இருக்கலாம் அல்லது எக்ஸாஸ்ட் எண்டாக இருக்கலாம் எக்ஸாஸ்ட் எண்டாக இருந்தால் அது நம்ம வால்வு கிளியரன்ஸ் வைக்க முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து எக்ஸாஸ்ட் எண்டில் வந்து இன்லெட் எக்ஸாஸ்ட் ரெண்டு வால்வும் திறந்துருக்கக்கூடிய நேரம் ஏன்னா அது ஓவர்லேப் பீரியட் அதே சமயத்தில் கம்ப்ரஷன் எண்டுதானால் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த டைமிங் மார்க்கை வந்து நேராக கோயின்சைட் பண்ண வச்சுட்டு இந்த புஷ்ராடுகளை நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா புஷ்ராடுகள் ரெண்டும் அசைஞ்சது சுற்றிச்சு அப்படின்னா வால்வு மூடிய நிலையில் இருக்குது அது கம்ப்ரஷன் எண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ டைமிங் மார்க்கை வைக்க போகிறோம் யாராவது ஒரு வருமானம் வந்து இந்த டைமிங் மார்க் கொண்டு வந்து கீழே செட் பண்ணுங்கள் அந்த பக்கம் ஃப்ளைவேல சுற்றுங்க டைமிங் மார்க்கானது இங்கே இந்த டைமிங் மார்க்கானது கீழே இங்கே இருக்கக்கூடிய இந்த மார்க் இந்த மார்க் சென்டராக வந்து இதுதான் பார்க்கணும் இதான் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் நேராக இருக்கான்னு பார்க்கணும்
இந்த ரைட்டா ஆ வந்துச்சு தாண்டி போயிடுச்சா லெஃப்ட்ல இருக்கா கொஞ்சம் ஆப்போசிட் பாப்பா அவ்வளவுதான் கொஞ்சம் ரைட்ல ஆ ஓகே இப்போ டைமிங் மார்க் இன்ஜினுடைய டைமிங் மார்க் வந்து கிராங்க் ஷாஃப்ட் மார்க்கிங்கும் இந்த கிராங்க் ஷாஃப்ட் புள்ளி மார்க்கிங்கும் இன்ஜின் இருக்கிற பிளாக் மார்க்கிங்கும் ஒன்னா இருக்கு இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டர் கம்ப்ரஷன் என்ன நாம பாக்க போறோம் தம்பி புஷ்லாட் சுத்தி பாரு சுத்துதா அது ரெண்டு புஷ்லாட் முதல் சிலிண்டருடைய ரெண்டு புஷ்லாட் சுத்திட்டு இருக்கு அதனால இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிலிண்டர் வந்து கம்ப்ரஷன் ஹெட்ல இருக்கு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த புஷ்லாட் காலது வந்து சுத்துது அப்படினா வால்வுகள் மூடிய நிலையில இருக்குன்னு அர்த்தம் நான் முன்னாலேயே சொன்னேன் பிஸ்டன் இந்த டைமிங் மார்க் சேரும்போது ஃபர்ஸ்ட் பிஸ்டன் டிடிசி எண்ட் டிடிசிக்கு வந்துடும் டிடிசி எண்டுக்கு வருதுன்னா ஒன்று கம்ப்ரஷன் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்குடைய முடிவாக இருக்கணும் அல்லது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் முடிவாக இருக்கணும் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் முடிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் வால்வ் திறந்திருக்கும் அதே நேரத்தில் இன்லெட் வால்வும் ஓவர்லேப்டாக திறந்திருக்கும் ஆனால் இப்போ ரெண்டு வால்வும் மூடிய நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது முதல் சிலிண்டர் கம்ப்ரஷன் எண்டில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்போ இந்த நம்ம என்ன பண்ணோம் இந்த வால்வுகளை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் வால்வுகளை அட்ஜஸ்ட் அந்த ராப்பராம் அட்ஜஸ்ட் பண்ணி வால்வு கிளியரன்ஸ் நம்ம அப்போ செட் பண்ணப்போம் வால்வு கிளியரன்ஸை செட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவி வால்வு கிளியரன்ஸ் அளந்து நம்ம செட் பண்ணக்கூடிய கருவி ஃபியூலர் கேஜ் இந்த ஃபியூலர் கேஜில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவுகளுக்கான ஒரு அளவுகளுக்கான தகடுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு தகட்டிலையும் அதனுடைய அளவுகள் என்னென்னு குடிக்கப்பட்டிருக்கும் பொதுவாக அம்பாசிடர் இன்ஜின் இது வந்து ஹிந்துஸ்தான் இன்ஜின் சொல்லுவாங்க இது ஹிந்துஸ்தான் அம்பாசிடர் இன்ஜின் இதனுடைய வால்வு கிளியரன்ஸ் 0.69 mm வைக்கலாம் அந்த 0.69 mm செலக்ட் பண்ணக்கூடிய இந்த பிளேடுகளில் எந்த பிளேட் 0.69 சரி வருதோ அந்த பிளேட் நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதில் இந்த ரெண்டு பிளேடுகள் சேர்க்கும்போது 0.69 mm திக்னஸ் வர்றதுக்காக ரெண்டு பிளேடுகள் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த அளவுகள் இருக்குது இந்த அளவுகள் ஃபஸ்ட்டு நமக்கு வால்வு கிளியரன்ஸ் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ராக்கராமுக்கும் வால்வுக்கும் நடுவில் இதை சொல்லி பார்க்கணும் இந்த ராக்கராமுக்குள்ள இந்த வால்வு கிளியரன்ஸ் இந்த வால்விற்கும் ராகராம கடையில் வந்து இந்த பிளேடானது வந்து கொஞ்சம் லூஸாக போகிற மாதிரி இருக்குது அதாவது இந்த பிளேட் உள்ளே போகணும் அதே சமயத்து டைட்டாக பிடிச்ச மாதிரி போகணும் அப்படி இருந்தால் தான் இந்த வால்வு கிளியரன்ஸ் சரியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த நான் வால்வு கிளியரன்ஸ் நம்ம இப்போ இதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் வால்வ் செக் பண்ணிட்டோம் அடுத்து இன்லெட் வால்வு அதே பொசிஷன் தான் இன்லெட் வால்வு ரொம்ப பிடிச்சிருக்கு உள்ளே போகல ஸோ வால்வு கிளியரன்ஸ் இந்த சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இப்போ ஒரு மாணவன் வந்து முதல் சிலிண்டருக்கு வந்து வால்வு கிளீனஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு இது வால்வு கிளீனஸ் அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ மூலமாக லூஸ் செய்யப்பட்டு அந்த ஃபீலர் கேஜ் மூலமாக அது அளக்கப்படுது இப்போ அந்த அளவுகள் எப்படி இருக்குது டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா சரியான அளவு இருக்கா இப்போ ரொம்ப டைட்டாகவும் இருக்கா பிடிச்ச மாதிரி போகிற மாதிரி இருக்கா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணதில்ல லைட்டாக இப்போ வந்து வைக்கப்பட்ட கிளியரன்ஸ் சரியாக இருக்குன்னு சரியாக இருக்குது இந்த நேரத்தில் ஸ்க்ரூ டிரைவர் அசைக்காமல் இந்த ஸ்பேனரை மட்டும் டைட் பண்ணிடுவாங்க ஸ்க்ரூ டிரைவர் அசையக்கூடாதுன்னு இப்போ பிடிச்சிங்க இதை விட்டு இருக்கு போதும் இப்போ முதல் சிலிண்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் வால்வுக்கு வால்வு கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட் செய்யப்பட்டிருக்கு மீண்டும் ஒருத்தர் ஃபீலர் கேஜில் செக் பண்ணிக்கணும் இப்போ அட்ஜஸ்ட் செய்யப்பட்ட அந்த வால்வு கிளியரன்ஸை இந்த மாணவர் செக் பண்ணுறாரு செக் பண்ணும்போது பார்க்கும்போது சரியான அளவு இருக்கிறதா அவர் உணரார் சரியா இருக்கா அளவு அப்போ முதல் சிலிண்டரில் இருக்கக்கூடிய முதல் எக்ஸாஸ்ட் வால்வ் இங்கே அட்ஜஸ்ட் செய்யப்பட்டாச்சு இப்போ அதே மாதிரி அடுத்த வால்வ் அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க அடுத்த நிர்மாணம் வருவாங்க செக் பண்ண ரெண்டாவது சிலிண்டர் அந்த ஃபஸ்ட் சிலிண்டர் இருக்கக்கூடிய இரண்டாவது இரண்டாவது இருக்கக்கூடிய இன்லெட் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அது டைட்டாக இருக்கிறா ஃபீல் பண்ணுறாரு லூஸ் பண்ணுங்க இப்போ இப்படி இருக்கு ரொம்ப லூஸாக இருக்கா அதாவது பிடிச்ச மாதிரி இருக்கா இப்போ இந்த நேரத்தில் வந்து வைக்கக்கூடிய கிளியரன்ஸ் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாரு அப்போ அப்படியே வச்சுட்டு இப்போ ஸ்பேனரை மட்டும் டைட் பண்ணலாம் ஸ்க்ரூ டிரைவர் அசைக்க வேண்டியது டைட் பண்ணு இப்போ மீண்டும் அதை செக் பண்ணி பாரு சரியா இருக்கா சரியா இருக்கிறதா நினைக்கிறாரு ஆக முதல் சிலிண்டரானது வந்து ரெண்டு வால்வுகளும் இன்லெட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வுகள் இப்போ அட்ஜஸ்ட் செய்யப்பட்டாச்சு இப்போ அடுத்ததாக இதில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சிலிண்டர் எதுன்னா மூணாவது சிலிண்டர்
ஏன்னா இதில் இந்த ஃபோர்ஸ் சிலிண்டரின் ஃபயரிங் ஆர்டர் 1342 என்னுடைய முன்பக்கம் இருக்குது 1 அடுத்தது 3. இப்போ மூணாவது சிலிண்டரை கம்ப்ரஷன் என்று கொண்டு வரணும்னா இதே டைமிங் மார்க்கை 180 டிகிரி சுழற்றி மேலே கொண்டு வரணும். எங்கே சுழட்டுருங்க சுத்து மேலே மார்க்கிங் பா, அடுத்த மார்க்கிங் மேலே வர மாதிரி பாருங்க. அந்த டைமிங் மார்க்கு நேர் ஆப்போசிட் இங்கே வரணும், இந்த இடத்துக்கு வர மாதிரி வாங்க. எந்திரம் வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சுத்தலாம், கை சுத்த வேண்டாம், ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சுத்துங்க. அப்படி சுத்துங்க, நேர் நேர் மேலே வந்துச்சா நிறுத்து, கொஞ்சம் ஆப்போசிட். இப்போ வந்து டைமிங் மார்க் திரும்ப மேலே வந்திருக்கு, என்ஜினுடைய சொல்லக்கூடிய திசையில் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ மூணாவது சிலிண்டர் கம்ப்ரஷன் சிலிண்டருக்கான நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மூணாவது சிலிண்டருடைய வால்வு சுத்தான் பாருங்க, வால்வு மூடி இருக்கா பாரு. அப்போ மூணாவது சிலிண்டருடைய வால்வுகள் மூடி இருக்கு, மூணாவது சிலிண்டர் கம்ப்ரஷன் நின்றுந்தாச்சு. இந்த நேரத்தில் மூணாவது சிலிண்டருடைய வால்வுகளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கிளியரன்ஸ் செட் பண்ணலாம். சரியா பாரு, என்ன லூஸ் பண்ணமா டைட் பண்ணமா சொல்லுங்க. அதைய சரியா இருக்கா? ஆ, இப்போ நீ இப்போ ஸ்க்ரூ டிரைவருடைய ப்ரெஷர் இல்லாமல் ஸ்க்ரூ டிரைவரை அசையாமல் நட்டு டைட் பண்ணலாம். நீ பேர் இருக்க இதில் எடுத்துக்க, அப்புறம் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்லெட் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இப்போ செக் பண்ணிக்க, நம்ம வச்ச கிளியரன்ஸ் கிளியரன்ஸ் வந்து பார்த்து லூஸ் ஆர்க்கா டைட்டாக இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணுங்க. சரியா இருக்கா? இப்போ மூணாவது சிலிண்டரும் வால்வு கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டது. இப்போ ஒன்றுக்கு அடுத்து மூணாவது சிலிண்டர் பண்ணியிருக்கோம், அடுத்து செய்ய வேண்டியது நாலாவது சிலிண்டர். இதே முறையில் இப்போ மேலும் கிராங்க் ஷாஃப்ட் புள்ளியானது அரை சுற்று சுற்றி அடுத்த மார்க்கை செட் பண்ணணும். எங்கே செட் பண்ணுங்க பாருங்க, பாருங்கடா. இப்போ கிராங்க் ஷாஃப்ட் புள்ளி சுத்தப்படுது, இப்போ நாலாவது சிலிண்டர் வந்து வால்வுகள் மூடி இருக்கு, ஏன்னா ஃபைனிங் ஆர்டர் படி 1342. அடுத்து 4 செக் பண்ணு, 4 செக் பண்ணு, வால்வுகள் மூடி இருக்கா பாருங்க. இப்போ ஃபீலர் கேஜ் வச்சு அதனுடைய கிளியரன்ஸ் அந்த இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். சும்மா டைட்டாக இருக்குது, அது ரொம்ப லூஸாக இருக்கா? அப்போ அந்த அந்த வால்வில் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்த வால்வு அதுவும் லூஸாக இருக்குது, அதனால் வால்வு கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டு வால்வும் அட்ஜஸ்ட் பண்ணப்பட வேண்டியது இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். போதுமான அளவு இருக்கா? உள்ளே உள்ளே வெளியே எடுத்து பாருங்க, சைல் ஆட்ட வேணாம். ஆ, என்ன என்ன கொஞ்சம் இது விட்டு பார்க்கலாம். ஆ, அப்படி சரியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ நான் பண்ண டைப் பண்ணிக்கங்க, லாக்னு டைப் பண்ணலாம். மீண்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க, அது சரியா இருக்கா? அடுத்த வால் இப்போ இந்த மாதிரி வந்து நான்கு சிலிண்டரும் வால்வு அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக வால்வு கிளியரன்ஸ் ஆமாம், என்ஜின் டைமிங் அதாவது என்ஜின் டைமிங்கில் வந்து டைமிங் மார்க் மூலமாக டைமிங் மார்க்கின் உதவியுடன் வால்வு கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வால்வு கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட் நம்ம சரியாக பண்ணல, வால்வு கிளியரன்ஸ் அதிகமாகவோ அதாவது தயாரிப்பாளர் சிபாரிசை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, வால்வு கிளியரன்ஸ் அதிகமாகுதுன்னா போதுமான அளவுக்கு வால்வுகள் திறக்காது. இன்லெட் வால்வ் ஆகட்டும் எக்ஸாஸ்ட் வால்வ் ஆகட்டும் போதுமான அளவு திறக்காது வால்வு கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தால். அதனால் என்ன ஆகும்னா, என்ஜினுக்கு தேவையான எரிபொருட்களவையோ அல்லது காற்றோ தேவையானதோ உள்ளே வர முடியாது. எக்ஸாஸ்ட் கேஸ் முழுமையாக திறக்க எக்ஸாஸ்ட் வால் முழுமையாக திறக்கலைன்னா எரிந்து போன வாயுக்கள் முழுமையாக வெளியேற முடியாது.
அதனால் என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் என்ஜினுடைய திறன் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த வால்வு கிளியரன்ஸ் குறைவாக இருந்தால், வால்வு கிளியரன்ஸ் நம்ம தயாரிப்பாளர் சிபாரசை விட குறைவாக வைக்கப்பட்டிருந்தால், வெப்பத்தில் அந்த வால்வு வால்வ் ஆப்ரேட்டிங் மெக்கானிசத்தினுடைய பாகங்களானது வந்து விரிவடைந்து வால்வை கீழ் நோக்கி அடித்து பிடித்தவாறு அவ்வாறு அழுத்தி பிடித்தவாறு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வால்வுகள் உள்ளே கம்பசன் சேம்பரில் திறந்த நிலையில் காணப்படும். கம்பசன் சேம்பரில் வால்வுகள் திறந்த நிலையில் காணப்பட்டால் கண்டிப்பாக கம்பசன் சேம்பரில் சக்சன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் நாலு ஸ்ட்ரோக்லையுமே ப்ரெஷர் இருக்காது. அதாவது அந்த வழியாக வாயுக்கள் வெளியேறி செல்ல ஆரம்பிக்கும். சக்சன் ஸ்ட்ரோக்கில் வந்து வர வேண்டிய உள்ளே எடுக்க வேண்டிய வாயுக்களானது வந்து திரும்ப அதே வழியாக வர ஆரம்பிக்கும். கம்ப்ரஷன் பவர் ஸ்ட்ரோக்கில் நிச்சயம் நிறையா வந்து அழுத்தம் குறைஞ்சி போய் என்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் அதுவும் குறைஞ்சிடும், என்ஜின் திறன் குறையும். அதனால் வால்வு கிளியரன்ஸ் குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தால் என்ஜினுடைய தரமானது வந்து சிறப்பானதாக இருக்காது, அதனுடைய இயங்கக்கூடிய பண்பு பாதிக்கப்படும். அதனால் வால்வு கிளியரன்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.